டிபார்ட்மெண்ட் அடி, நான் உனக்கு ஆரம்பத்திலேருந்து சொல்கிறதே தான், முதல்ல நடக்கும் நம்ம நம்பணும், ஒன்று சேருவோன்ற நம்பிக்கையை மனசில் விதைக்கணும். என் அப்பாவையே என்னால் சமாதானப்படுத்த முடியாதப்போ என்னால் எப்படி நம்பிக்கையோடு இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு பெரியயா. பயப்படாதா, நீ உங்கள் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டதை விட நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வயசுலேருந்து உன்னை வளர்த்தது உங்கள் பாட்டி, ஆனால் என்னை வளர்த்தது யார் தெரியுமா? உங்கள் அப்பா தான். நான் அம்மாக்கிட்ட அதிகமாக இருந்ததை விட உங்கள் அப்பா கூட தான் அதிகமாக இருந்திருக்கேன். சாப்பிட்ற விஷயத்தில், விளையாடுற விஷயத்தில் அம்மா எனக்கு ரொம்ப கண்டிஷன்ஸ் போடுவாங்க. நான் அதுக்கு முகம் வாடி உட்காந்துருப்பேன். அப்போல்லாம் அம்மாவுக்கு தெரியாமல் சுந்தரம் தான் என் விருப்பத்தை நிறைவேற்றி வச்சு என்னை சந்தோஷப்படுத்துவார். என் மனசு கஷ்டப்பட்டால் அவரால் தாங்கிக்க முடியாது. ஸோ என் மாமனார் எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. அப்புறம் மித்ரா எங்கள் பரம்பரை நகையை போட்டு காட்டுறேன்னு சொன்னால, அது நடக்காது. அம்மா முன்னாடியே மித்ரா பார்க்க எங்கள் பரம்பரை நகையை நீ தான் போட்டுக்க போற. என்ன பெரிய சொல்றீங்க, அது எப்படி நடக்கும்? நடக்கும். பூ எப்படி உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சோ அதே மாதிரி அந்த பரம்பரை நகையும் உன் கைக்கு வந்து சேரும். கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காருன்னு அப்ப நீயே புரிஞ்சுப்ப. சரி, ரொம்ப நேரம் பேச வேண்டாம். என் மாமனார் முழிச்சுக்கு போறாரு. கவலைப்படாம நம்பிக்கையோட போய் தூங்கு. மற்றதெல்லாம் காலையில பேசிக்கலாம். சரிங்க பெரியயா. என்ன ப்ரோ, காலையில உனக்கு நிச்சயதார்த்தம் ஆகுதுன்னு சொல்லி நாங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தோம், நீ கூலா இருந்த. இப்போ நாங்க கூலா இருக்கோம், நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க. என்ன, நீ வாங்கி கொடுத்த குண்டுமல்லி பூ கூட நிச்சயதார்த்தத்துல பார்வதிட்டு தானே போய் சேர்ந்துச்சு. உன்னோட டாஸ்க்ல நீ தான் வின் பண்ணிட்ட இல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அதானே அந்த மித்ர ஏன் முன்னாடியே பார்வதி கிட்ட சவால் விட்டு போறா? அந்த சவால் அவ ஜெயிக்க கூடாது. அது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மித்ரா அன்னிக்கிட்ட சேலஞ்ச் பண்ணாளா? அப்படி என்ன சேலஞ்ச் ப்ரோ பண்ணா? பூ வச்சு டாஸ்க் பண்ண விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ஸோ அவ டென்ஷன் ஆகி பார்வதி கிட்ட வந்து பூ உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படாத. நாளைக்கு வீட்டில் நடக்க போகிற ஃபங்க்ஷனில் மூத்த மருமகளுக்கான மரியாதை எனக்கு தான் கிடைக்கும். ஆதிக்கடவுர் பரம்பரைக்கான ஏழுவார் நகையை நான் போட்டு காட்டுறேன் சொல்லியிருக்கேன். நம்ம பரம்பரைக்கு சொந்தமான அந்த ஏழுவார் நகை நாளைக்கு மித்ரா கழுத்துக்கு போகக்கூடாது. மித்ரா கண்ணு முன்னாடியே அந்த நகை பார்வதி கழுத்துக்கு வரணும். பார்வதி கிட்ட விட்ட சவால்ல மித்ரா ஜெயிக்க கூடாது. அவ தோத்து போனும். அது எப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ? அன்னிக்கிட்ட விட்ட சவால மித்ராவை ஜெயிக்க விடாம பண்ணிரலாம் ப்ரோ. இந்த ஏழுவர நகைய அவ கழுத்துல போடாம கூட பண்ணிரலாம். அது எப்படி அன்னிக்கழுத்துல போட முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே.
எதை வச்சு பார்வதி அந்த நகையை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற அருண். ஷாம், ஏழுவார் நகைங்கிறது எங்களோட பரம்பரை நகை. அது வழி வழியா எங்க வீட்டோட மூத்த மருமக போடுறது. எங்க அம்மாக்கு அப்புறம் சித்தி கூட அந்த நகையை போட்டது கிடையாது. அப்புறம் எப்படி அம்மா முன்னாடி அன்னி காலத்தில் நகையை போட முடியும்? முடியும். எப்படி ப்ரோ? ஏற்கனவே ஒரு வாட்டி அம்மா முன்னாடி பரம்பரை நகையெல்லாம் பார்வதிக்கு போட்டு போட்டோஸ் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ப்ரோ, பிராண்ட் அம்பாசிடருக்காக ஃபாரின் கிளைண்ட் கேட்டாங்கன்னு சொல்லி அந்த நகையை பார்வதிக்கு போட்டு போட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சோமே. அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு தான் அதை பண்ணோம். ஆனா அம்மா அதுக்கு முழுசா சம்மதிக்கலையே. அதே டெக்னிக் தான் நாளைக்கும் அப்ளை பண்ண போறோம். எப்படி ப்ரோ, என்ன பண்ண போறோம்? நாளைக்கு என்ஆர்ஐ ஒருத்தரை செட் பண்ணி ஓவர்சீஸ்ல இருந்து கால் வர மாதிரி பேச வைப்போம். பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிக்கு வேற ஒரு கெட்டப்ல பரம்பரை நகையெல்லாம் போட்டு ஸ்டில்ஸ் எடுத்து அனுப்பி வைங்கன்னு சொல்ல வைப்போம். சூப்பர் ஐடியா ப்ரோ. இந்த ஃபாரின் காலு பிசினஸ் அப்படின்னு சொன்னாவே அம்மா மறுக்க மாட்டாங்க, ஓகே சொல்லிடுவாங்க. இந்த மித்ரா முன்னாடி அன்னி காலத்துல நம்ம பரம்பரை நகைய போட வச்சிடலாம் ப்ரோ. நாளைக்கு ஆல் செட் பண்ணி போன் வர வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அந்த பொறுப்பு என்னோடது, நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. எல்லாம் கரெக்டு தான், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்ன சந்தேகம்? நாளைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுல தான் நடக்க போகுது. ஆமா, வீட்டு ஹால்ல தான் நடக்கும். ஏன்? பார்வதியை தான் உங்க அம்மா உங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அப்புறம் எப்படி பார்வதி ஃபங்க்ஷனுக்கு வரும்? பார்வதி வந்தா தானே மித்ரா முன்னாடி பார்வதி கழுத்துல அந்த நகையை போட முடியும். ப்ரோ, ஷாம் சொல்றதும் கரெக்ட் தான் ப்ரோ. அன்னி வீட்டுக்குள்ள வந்தா தானே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அன்னி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அம்மா எப்படி சம்மதிப்பாங்க? பார்வதி வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீ போன் பேசுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் ரெடி பண்ண. ஓகே ப்ரோ, அதை நான் பாத்துக்கிறேன். ஆதி, பார்வதி எப்படி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வர போற? வெயிட் அண்ட் சீ. அது என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்ன வழி மறைச்சு நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? உங்களை பார்த்தா ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நாளைக்கு சவால நான் ஜெயிச்சிருவேன்னு நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களோ? நீ தலைகில நின்னாலும் நாளைக்கு சவால உன்னால ஜெயிக்க முடியாது. அது ஒரு நிமிஷம். நாளைக்கு பரம்பரை நகையை நான் போடக்கூடாதுன்னு நீங்க ஆண்டி கிட்ட சொல்லி தடுக்க போறீங்களா? குடுக்கறத தடுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அப்புறம் எப்படி நான் தலைகில நின்னாலும் சவால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஒருவேளை நீங்களே என் கழுத்துல தாலி கட்டி முறைப்படி மூத்த மருமகள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டி பரம்பரை நகைய போட்டு விடுவாங்களா? அம்மா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அம்மா பரம்பரை நகையை உனக்கு கொடுத்து அதை நீ போட்டுக்கிட்டா கூட உன்னால சவால் எல்லாம் ஜெயிக்க முடியாது. என்ன நான் ஒன்னு சவால மறந்துட்டு பேசலையே. நீங்க தான் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு
உளறிட்டு இருக்கீங்க. நான் உளறலாம், நீ போட்ட சவால் என்ன? பார்வதி கண்ணு முன்னாடி பரம்பரை நகையை போட்டு காட்டுறேன். ஆமா, அம்மா தான் பார்வதி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? நாளைக்கு நான் சவால ஜெயிக்கணும்னா பார்வதி வீட்டுக்குள்ள வரணும். ஆமா, அவ வீட்டுக்குள்ள வரணும். அகிலாண்டீஸ்வரியோட மூத்த மருமகளா எனக்கு கிடைக்கிற மரியாதையெல்லாம் பார்த்து அவ ஏங்கணும். மித்ரா கிட்ட போட்ட சவால ஜெயிக்கிறதுக்கு ஆதி என்ன பிளான் போட்டிருப்பாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிச்சயம் அருணுக்கு என்ன பிளான்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அருண் கிட்ட இருந்து அந்த பிளான் என்னன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கரெக்ட், அதுதான் சரியான ஐடியா. அருண் அதுல ரொம்ப வீக். எப்படியாவது அருணை கவிழ்த்து ஆதியோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏய், போன் அடிக்கிது, போய் பாரு, போய் பாரு. ஹலோ. ஆ, நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. சரிங்கம்மா, எடுத்துட்டு வரேங்கம்மா. டோர் ஓபன்ல தான் இருக்கு, வாங்க. வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறேன். சரி, கிளம்புங்க. வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? எதுக்கு ஐஸ்? வந்து சொல்றேன். வந்து சொல்றாளா? என்னவா இருக்கும்? ஐயோ, நம்மதான் எந்த பொண்ணு கூட பேசுறதே இல்லையே. நல்ல பிள்ளையா தானே இருக்கும். என்னது? தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். அம்மாட்டலாம் சொல்லிடாத, ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்பதான் பையன் பொறுப்பா இருக்கான்னு நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதிய கெடுத்துற வேணாமே, பிளீஸ் ஐசு. பயப்படாத அருண், நான் ஆண்டி கிட்ட இதை பத்தி சொல்லி அவங்க நிம்மதியை கெடுக்க மாட்டேன். இனிமே என் கிட்ட கூட நீ மறைச்சு இப்படி குடிக்க வேண்டாம். வீக்லி ஒன்ஸ் நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கறேன். இந்த ரூம்லயே நீ குடிக்கலாம். ஐயோ, தேங்க் யூ ஐஸ், தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். இது நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே, அப்ப இப்பவே ஸ்டார்ட் பண்ணு. என்னது, இப்பவே வா? ஆமா,
நானே ஊத்தி கொடுக்கறேன். அருணே, என்ன அருணே, திடீர்னு என்கிட்ட சேஞ்சஸ் தெரியுது, எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குவோம். வாருண் வரேஸ். என்ன இஷு, எல்லாமே பக்கவா ரெடி பண்ணி வச்சிருக்க போல இருக்க. எல்லாம் உனக்காக தான், சாப்பிடு. சியர்ஸ் ஐசு. சியர்ஸ். ஐசு, உன்னை சொல்லட்டுமா? சொல்ல. உன்ன மாதிரியே பொண்டாட்டி எல்லாத்துக்குமே அமைஞ்சதுன்னு வையேன், இந்த பாருக்கு போற செலவெல்லாம் குறைஞ்சிரும்ல. என்ன நான் சொல்றது? கரெக்ட் தான், நீ குடி. பிகாஸ் இட்ஸ் ட்ரூ. உள்ள வரலாமா? உட்காரு. தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி, நீங்க பிஸியா இருக்கீங்க, நான் வேணா அப்புறம் வரட்டுமா? உட்கார். என்ன விஷயம், ஏதாவது பேசணுமா மித்ரா? ஆமா ஆண்டி, நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன். என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? நாளைக்கு ஃபங்க்ஷன்ல பாட்டு பாடும் போது டான்ஸும் ஆடலாமா ஆண்டி? மும்பையில இந்த மாதிரி பாட்டு கூட டான்ஸும் சேர்ந்து பண்ணுவாங்க, நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். அது சங்கீத் ஃபங்க்ஷன், லேடிஸ் மட்டும் கலந்துக்குவாங்க. அதுல ஜென்ஸ் மாதிரி லேடிஸ் கெட்டப் போட்டுக்கிட்டு டான்ஸ் பண்ணுவாங்க, ஜாலியா இருக்கும். எக்ஸாக்ட்லி ஆண்டி, ஆனா நான் சொல்ல வந்தது அந்த மாதிரி கெட்டப் எல்லாம் போட வேண்டியது இல்ல ஆண்டி, ஒரு தமிழ் சாங் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் பண்ணிடலாம். ஓ சரி, டான்ஸ் ஆட போறது யாரு? நான் தான் ஆண்டி. சரி, உன் விருப்பப்படியே பண்ணிக்கோ. தேங்க்யூ ஆண்டி. இன்னொரு ஆப்ளிகேஷன். என்ன? நான் மட்டும் டான்ஸ் ஆடுனா நல்லா இருக்காது. ஐஸ்வர்யா நல்லா டான்ஸ் ஆடுவா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுங்க. ஐஸ்வர்யா நல்லா டான்ஸ் பண்ணுவாதான், ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களை எல்லாம் கவனிச்சுக்கிறதுல கவனம் செலுத்த முடியாது. கரெக்ட். அப்ப உமாவை சேர்த்துக்கோ. ஐயோ ஆண்டி, உமாக்கு டான்ஸே ஆட தெரியாதா ஆண்டி? ஆண்டி, பார்வதியை கூப்பிட்டுக்கலாமா?